இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் தீர்க்க தரிசனங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கிறதை அறிந்து தேவனுக்கு நாங்கள் நன்றி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனங்களை குறித்து தெளிவான ஒரு காரியம் நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசி வருகிறார் அதுவும் கடைசி காலத்தில் வரப்போகிற எழுப்புதலை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி இருக்கிற காரியத்தை குறித்து நம்ம நிதானமாய் அறிந்து வருகிறோம் நம்மத்திலே தேவனுடைய தீர்க்க தரிசி நம்முடைய அன்பு சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் இருந்து அதற்கு நமக்கு விளக்கங்களை கொடுப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இப்போ அன்பு சகோதரரை உங்கள் சார்பாக என் சார்பாய் வரவேற்கிறேன் தொடர்ந்து வரப்போகிற அந்த எழுப்புதலை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஸ்தோத்திரம் பிரதர் சந்தோஷம் நம்ம கடந்த நிகழ்ச்சியில வரப்போகிற தென்னிந்தியாவில் என்று உண்டாகிற எழுப்புதல் அதை குறித்து பேசணும் மிக விசேஷமா தமிழ் மக்கள் அதை குறித்து தேவனுக்கு நோக்கம் சொல்லி அதனுடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்து என்னன்னு எபிசோட் வந்து அதனுடைய அந்த நிறைவு கேள்வி கேட்டீங்க ஒரு கேள்வியுடன் நான் நிறுத்தினேன் அந்த கேள்வி வந்து என்னன்னு கேட்டா கத்தர் விசேஷமான ஒரு பணிக்கு ஒரு தேசத்தையோ ஒரு மனிதனையோ ஒரு சபையோ அவர் வேறு பிரித்து தேர்ந்தெடுத்தால் சாத்தான் சும்மா இருக்க மாட்டான் அவருடைய பார்வை முழுசும் அவங்க மேலே உள்ளும் அவங்களை எப்படியாவது வந்து அந்த வேலையை செய்ய வைக்க முடியாத அளவுக்கு பல தடைகளை உண்டு பண்ணி அவங்கள ஒன்று சிதடிக்க பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணி துரத்தி அவங்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கான பல காரியங்கள் செய்வான் அந்த மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டுல அதாவது தமிழர்கள் அல்லது தென்னிந்தியா சம்பந்தமான காரியங்கள்ல இது மாதிரி தீவிரமான சாத்தானுடைய போராட்டங்கள் இருக்குல்ல இல்ல கட்டாயம் நீங்க அப்போஸ் நாட்டு பல் ரெண்டாம் அதிகம் அந்த இதே பாருங்களேன் எருசலேம்ல எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்டான் அங்க தான் எழுப்புதல் உலகம் எல்லாம் போக போகிறாரு ஏசு அங்கதான் ரத்த சிந்தை மறைத்து உலகத்தின் ரட்சிப்பு அங்கதான் உண்டாக போகிறாரு சாத்தானுக்கு அது தெரியும் ஓரளவுக்கு அவன் அறிஞ்சு கொள்ள ஆண்டவர் பேச 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 அவனுக்கு தெரிஞ்சிட்டு அதனால பாருங்க நீங்க இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள தங்கவே முடியல மற்ற கப்பநோகம்ல தங்குறாரு பிரித்தானியாவில் தங்குறாரு இயேசு ஊழியத்தை முடிச்சிட்டு எரிசிலமை விட்டு வந்துடுறாரு அவ்வளவு எதிர்ப்பு இயேசுக்கு எருசலேமுக்குள்ள ஒரு பக்கம் மத தலைவர்கள் அவங்க தீவிரமா இருக்காங்க இயேசு கொண்டுறணுன்ற வெறியோடு இருக்கிறாங்க அப்ப இயேசு அவ்வளோ அற்புதம் செய்தும் கூட தேவாலயத்தில் அற்புதம் செய்யறாரு ஆனாலும் வந்து பிரசங்கத்தை முடிச்சிட்டு பட்டணத்தை விட்டு வெளியாயிருவார் பட்டணத்தில் தங்குனதா பார்க்கவே முடியாது அதனால் அங்கே வந்து ஒரு பக்கம் மத தலைவர்கள் அவங்க தீவிரமாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் அரசியல் ரோமருடைய ஆட்சி காலம் அப்போ அவங்க வந்து வந்து வேறு யார் பக்கமும் கூட்டம் சாஞ்சிடக்கூடாது அப்படின்றதில் கவனமாக இருப்பாங்க மக்கள் புரட்சி பண்ணிருவாங்க அப்படின்றதில் இயேசு ஒரு பக்கம் தான் இருப்பாங்க ரிப்போர்ட் அவங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்கு அப்போ இயேசு வந்து பிரசங்கம் பண்ற ஒவ்வொரு இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பை வந்து இருப்பாங்க இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இருந்து இவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி வார்த்தையில இவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய ரிப்போர்ட் அனுப்புறாங்க அப்படின்னு கேள்வி எல்லாம் ஆமா அதனால அவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ எழுப்புதலுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வந்து தீர்மானமா அக்கனே போட வந்த என்றார் அது அந்த பட்டணம் சாத்தான் அதில் கவனம் செலுத்தறான் அதே மாதிரி தான் முன்னால கூட அவர் பிறக்கும் போதே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து குழந்தைகளை எல்லாம் கொல்ல வச்சு அப்போ அவர் மேல வந்து தேவன் வந்து இவர் இவர் வழியாகத்தான் அந்த ரட்சி போறப்போதுங்கிறத சாத்தான் கண்டுபிடிச்சு அதை துவக்கத்திலேயே சிவருக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு செய்ய ஆரம்பிச்சுட்டான் போவேன் அதனால இப்போ வந்து கடைசி காலம் எழுப்புதல் என்பது சாத்தானுடைய ராஜ்யத்தை அசைக்கிறது கண்டிப்பா இன்னைக்கு வந்து பெரிய ராஜ்யத்தை கட்டி வச்சுரு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு எழுப்புதல் ஒரு சுவீப்பு உலகம் முழுது வரும்போது திரள் கூட்டம் கத்தர் பக்கம் திரும்பிடுவாங்க சாத்தானுக்கு அதுதான் பயங்கரமான அடி அதுதான் சாத்தானுக்கு பயம் அதனால இந்த எழுப்புதலுக்கு ஒரு அத மாதிரி இப்ப கோபமா செயல்படுகிறான் அப்ப தேவன் எந்த இடத்தை தெரிந்து கொள்றாரு யாரை தெரிந்து கொள்றாரு யார் யாரெல்லாம் எழுப்புதலுக்கு பிரயாசப்படுறாங்க அவங்களுக்கு விரோதமா கோபத்தோட பிசாசி எழுப்புறான் அப்ப சென்னை பட்டணம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் எந்த எண்ணத்தை தெரிந்து கொள்றாங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி பாதிப்பு யாருக்குமே கிடையாது கிடையாது விவசாயிகள் பாதிக்கப்பட்டு ரோட்ல நிக்கிறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத சூழ்நிலை மக்கள் கஷ்டப்படுறாங்க சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு யாரும் அவங்க சொல்றதை கேக்குற மாதிரி இப்ப இல்ல யாருமே அவங்க சொல்றாங்க நினைக்கிறத அவங்க மேல வலுக்கட்டாம திணிக்கிறாங்க எல்லா ஆபத்த பாதிப்பெல்லாம் தமிழ்நாட்டுலதான் அணுக்கழிவுகளை கொட்டணும்னு வரும்போது கூட அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் அதை வந்து கொட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கதான் பண்றாங்க அதாவது ஆஸ்பத்திரி உள்ள கழிவு கூட மற்ற மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு அப்ப எல்லா தமிழ்நாடு தான் ஒடுக்கப்பட்டு கொண்டே வருகிறார் அந்த மாதிரி மக்களை இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தமிழ் மக்களை வந்து அவங்கள திசை திருப்புற ஒரு விதமா மேக்சிமம் அநேகம் பேரை ஒரு குடிகாரர்ல மாற்றுறது ஒரு போதைப் பொருள்களுக்குள்ள மாத்துறது அது ஒரு மனசாசனுடைய இங்க இருந்தா எழுப்பல் வரப்போனா மக்களை அடிமைத்தனப்படுத்த அதனால என்னென்ன விதத்துல இந்த இதெல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லி அவன் தீவிரமா வந்து போக்கஸ் பண்ணி செய்யறான் தீர்மானிச்சத பிசாசால ஜெயிக்கவே முடியாது ஆவியானுடைய எழுப்புதல் வந்தவொடனே இந்த நாற்பத்தி ஒரு சதவீதம் குடிகாரம் ரசிக்கப்பட்டு சாட்சியா மாறிடுவான் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அது தான் செய்ய முடியும் அந்த சூழ்நிலை எல்லாம் மாத்துகிறதா ஒரு எழுப்புதல் அதனால்தான் இன்னைக்கு ரொம்ப தாக்குதல்களும் பாதிப்புகளும் தமிழ்நாட்டில் உண்டாக்குறது தமிழ் மக்களுக்கு உலக அளவில் யூதர்களுக்கு அப்புறம் அதிகமான உபத்திரப்பட்டவங்க தமிழ் மக்கள் மலேசியாவில் அவங்களுக்கு அடிப்பட்டாங்க இலங்கையில அடிப்பட்டாங்க வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் தமிழர்கள் அடிப்பட்டாங்க மகாராஷ்டிராவில அடிப்பட்டாங்க எல்லா இடத்திலும் யூதர்களுக்கு அப்புறம் யூதர்கள பெரிய உபத்திரம் ஏன்னா அவங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எழுப்புதலுக்காக கண்டிப்பா அதனால சாத்தான் தாக்கணும் இப்ப தமிழ் மக்களை எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதுனால தமிழ் மக்களை தான் டார்கெட் பண்ண டார்கெட் அப்ப அரசியல் ரீதியா மத ரீதியா பொருளாதார ரீதியா எல்லாத்தையும் ஓடிக்கணும் இங்கிருந்தா எழுப்புதல் வரப்போகுதுன்னு தேவன் திட்டமிச்சிருக்கிறார்னு சொல்லி தமிழ் மொழியை பத்தின விஷயம் கூட வெளி தேசங்கள்ல பல தேசங்கள்ல வந்து தமிழ் வந்து விரும்பப்பட்டு பல தேசங்கள்ல புதுசா இப்போ அது வந்து ஆட்சி மொழியா கூட அறிவிக்கப்பட்ட செய்தி வந்து நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அல்லது இந்தியாக்குள்ள இந்த தமிழ் மொழிய வந்து வந்து சிதைச்சிடணும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது கூட அடிப்படை தான் இதனுடைய காரணம் தான் ஏன்னா இந்த ஒரு ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் அவங்கள தெய்வம் தெரிந்து எடுத்திருக்கிறாரு உலக அளவில் எழுப்புதலுக்காக ஆனால் அந்த இனத்தையே வந்து முடைக்கிறணும் அந்த மொழி அந்த இனம் அவனுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் அழிச்சிடணும்னு பிசாஸ் அவ்வளோ வேகமாக தீவிரமாக இருக்கிறான் அதனால்தான் இந்த பாதிப்பு இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் கண்டிப்பா கண்டிப்பா இது அரசியல் போராட்டம் கிடையாது நம்ம வெளியில உள்ள ஜனங்களுக்கு அரசியல் மாதிரி தெரியும் தமிழ்நாட்டு அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க ஆனா அதுக்கு இருக்கிறது ஆவிக்குறை ஸ்பிரிச்சுவல் வார்த்தை ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறதுனால சாத்தான் வந்து இதை எப்படியாவது இது பண்ண வச்சு பண்றதுக்கு அப்படி பண்றாங்க அது வந்து ஒண்ணு வந்து இந்த வெகு ஜனங்களுக்கு வெகு ஜனங்களை வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கவனத்தை திசை திருப்பி ஒரு மனிதன் அன்றாட தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் வந்து போராடுறவனாக இருந்தால் ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர உணவுக்கும் அவன் குடிக்கிற தண்ணிக்குமே போராடிக்கிட்டே இருந்தால் இவருடைய கவனம் எப்படி வந்து எழுப்புதல் பக்கம் போகும் போகாது அது அது ஒரு சைடில் இன்னொரு சைடு இந்த மாதிரி தேவனுடைய ஜனங்கள் அந்த தேவனுடைய ஜனங்கள் வந்து ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஒன்று வந்து எழுப்புதலுக்காக ஊழியம் செய்கிறவங்க பாடுபடுறவங்க அந்த எழுப்புதலை விசுவாசிக்கிறவங்க அதுக்காக வந்து கிரியை செய்கிறவங்க அவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை இனி வந்து எழுப்புதல் காலத்தில் பயன்படக்கூடிய மற்ற கிறிஸ்தவ சபைகள் இருக்கும் அப்போ அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து வேற மாதிரி பயன்படுத்துறதுக்கும் சாத்தான் வைக்கக்கூடிய சில தந்திரங்கள் இதெல்லாம் கூடவே இந்த எழுப்புதலை தடை செய்கிறதுக்காக வர்ற மாதிரியான காரியங்கள் தான் அதே மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் எழுப்புதலுக்காக காரியங்களை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்கு பயன்படுத்துகிற ஊழியர்களுக்கு வேற மாதிரியான போராட்டங்கள் இவங்களை எப்படியாவது வந்து பேச விடக்கூடாது வாயை கட்டணும் அவங்க மேலே குற்றச்சாட்டுகளை சுமத்தணும் இவங்கள வந்து துரத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள கொலை செய்ய தேடணும் இந்த மாதிரி ஒரு குரூப்பு இப்படி எல்லாம் இதுவெல்லாம் வருவதற்கு மூல காரணம் எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்ம தேர்ந்தெடுத்ததுனால சாத்தானுக்கு நம்ம மேலே அந்த கோபத்தின் விளைவு இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இதை பாதுகாக்கும்படிக்கு இப்போ வந்து நாம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் செஞ்சிருவாரு ஆனால் நிறைய பாதிப்புகளுக்கு பிறகு செய்கிறதுக்கு முன்னால் நம்முடைய எல்லைகளை பாதிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த காரியத்தில் வந்து எழுப்புதலுக்கு நம் நம்மளை பாதுகாத்துக்கொள்கிறதும் வரப்போகிற எழுப்புதலும் எல்லாமே ஜபத்தை அடிப்படையாக வச்சு தான் நடக்கிறது ஆமாம் இப்போ இயேசு சொல்லும் போதே காரியத்துக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்னப்பட எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்த சொன்னதே இயேசு தான் ஆமாம் 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 ஆனா இன்னைக்கு சில ஊழியர்கள் எளிமையை ஜெபமே தேவையில்லை அடிப்பா அப்ப இயேசு சொன்னதுக்கு மாறானதை நம்ம வேத வசனத்தை தப்ப விளக்கம் கொடுக்குறாங்க அப்ப சாத்தா எந்த அளவு ஜெபத்துக்கு உரவமா தீவிரம் காட்டுறான் ஜெபம் அவனை பாதிக்கும் எழுப்பல கொண்டு வந்துரும் எழுப்பலுக்கு எகைன்ஸ்டா கொண்டு வர திட்டங்களை அது பாழாக்கிரும் சொல்லி இயேசுவே சொல்றாரு நீ கடைசி காலத்துல வருகைல நிக்கணுமானா இந்த ஆபத்துக்கு தப்பணுமானா எப்பொழுதும் தெளிவாக ஆண்ட தெளிவா ஆண்டை பேசுறாரு மாறான விளக்கம் கொடுத்து ஜபமே தேவையில்லை நல்லா படி தூங்குன்னு இயேசு பேர சொல்லியே பிரசங்கிக்கிற ஆட்களை சாத்தான் எழுப்பிட்டான் அந்த அளவுக்கு அப்போ ஜபம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தா இதுல நீங்க இயேசுவையே கவனிச்சாலே போதும் எனக்கு ஆண்டு கொடுத்த விளக்கம் இயேசு மூன்று வருஷம் ஊழியம் செய்யறாரு சரி அந்த மூன்று வருஷ ஊழியத்துல முதல் நாற்பது நாள் ஜோமணி தான் ஊழித்து ஆரம்பிக்கிறார் அது போதுமே மூன்றை வருஷம் தானே அப்படி ஓடிக்கிட்டே இருந்திருக்கலாம் அவர் அதிகாலையில் எழும்பி போய் ஜெபிக்கிறார் சாயங்காலத்தில் ஜெபிக்கிறாரு இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு பகல்ல எரிசிலமலை ஊழியம் சேர்த்து ராத்திரியெல்லாம் எல்லாம் கெர்சமனத்தோடு ஜோம் அணிக்கிட்டே இருக்கிறார் ஒரு நாளைக்கு குறைந்தது நாலு மணி நேரமாவது தனி ஜெபம் பண்ணார்னு அவங்க வேத அறிஞர்களே சொல்றாங்க அவ்வளவையும் அவர் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆவின கொடுத்த வழக்கம் வரப்போகிற எழுப்பதலுக்கு கண்டிப்பாக ஏசு வந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த ஜபம் அவருடைய ஜபம்னா வரப்போகிற எழுப்பதில் மனசுல வைத்து ஜெபித்து 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 அவர் ஆயிட்டார் வேற என்ன காரியத்துக்கு அவர் ஜபிக்கணும் அவ்வளோ காரியத்துக்கு ஜபம் பண்ணார் அப்போ இயேசு உயிரோடு இருக்கும் வரைக்கும் எரிசிலமையில அற்புத அடையாளம் செய்கிறாரு முப்பத்தி எட்டு வருஷம் உள்ள குணமாக்குறாரு சீலம் குருடனுக்கு பார்வை கொடுக்கிறார் இவ்வளோ அற்புதம் நடந்தும் ஒன்றும் பெரிய மாற்றம் வரல ஆனால் அப்போ அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பத்து நாள் ஐம்பதாவது நாளில் பெந்துகோச நாள் ஆவியனர் ஊற்றப்பட்ட உடனே அப்புறம் தான் அந்த பட்டணமே சேஞ்ச் ஆகுது ஏசு இருக்கும்போது அந்த சேஞ்சு வரல அப்போ ஏசுக்கு தெரியும் நான் வந்து ஆயத்தை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஐ ப்ரிப்பேரிங் த ஃபீல்டு ஃபார் ரிவைவல் அந்த ஆவியான்னு ஒரு வந்த பிறகு எல்லாம் மாதிரியும் நீங்க இதுல சொல்றது கூட ஒரு காரியம் நமக்கு நல்லா புரியுது ஏசு கிறிஸ்து அந்த மூன்று வருஷம் அவர் வந்து விதைத்த அந்த ஜெபத்தினுடைய விளைச்சல் தான் அப்போ வந்து அது வந்து உடனே அதனுடைய பலன் தெரியல அது வந்து நாம பண்ணக்கூடிய அந்த ஜெபம் அந்த குறித்த நேரத்துல தான் அதனுடைய கனிகளை கொடுக்காரு தெரியும் அப்போ அதே மாதிரி நம்ம இப்ப பண்ண ஜெபம் கூட அது அந்த நேரத்துல தான் அதனுடைய பலனை நம்ம வந்து விதைச்சிருக்கிறோம் ஆமா இப்போ பண்ண ஜெபம் சுவிசேஷம் அறிவிக்கிறது எனக்கு ஆவியான ஒரு தெளிவு படுத்தினார் நான் அயோசித்து பார்த்தேன் அப்போ சில ரெண்டா அதிகாரத்துல அவினர் ஊத்தப்படுறார் சபா ஆரம்பிக்குரு நாலா அதிகாரம் வரும்போது திரளான விசுவாசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுல வேத அறிஞர்கள் சொல்றாங்க அப்ப இருபத்தி நாலாயிரம் விசுவாசி இருந்தாங்கன்னு சொல்றோம் ஆறாம் அதிகாரம் ஏழாவசன வரும் அப்போஸ் நடபடிகள்ல எருசலை மில ஷீஷருடைய தொகை மிகவும் அதிகமா பெருகின்றோம் அந்த வசனத்தின் ஆழத்தை பார்த்தா எரிசலமிலை சீசருடைய தொகை மிகவும் அதிகமாய் ஆசாரியரில் அநேகர் கொல்லணும்னு சொன்னவங்க அவங்கதான் ஆனா இப்ப இயேசு உயிரோடு இருந்து அற்புதம் நடக்கும்போது சேஞ்ச் ஆகாதவங்க இப்போ பார்த்தா அநேகர் ஒன்னு ரெண்டு இல்ல அநேகர் மாறிட்டாங்க சீசருடைய தொகை அதிகமாயிற்று அப்ப என்ன சொல்றாங்க வேத அறிஞர்கள் இயேசுவின் நாட்கள் எருசலேம் பட்டணத்துக்குள்ள ரெண்டு லட்சம் மக்கள் வசிச்சாங்க அப்படி சொல்றாங்க ரெண்டு லட்சம் அதுல இந்த ஏழா அதிகாரம் வரும்போது ஒரு லட்சத்துக்கு அதிகமான பேர் ரசிக்கப்பட்டாங்க அப்ப அதை எனக்கு ஆண்டு தெளிவுபடுத்தினார் அப்புறம் அடுத்தது ஒன்பது அதிகாரம் வரும்போது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பெருகரு அப்படின்னு ஒன்பது முப்பத்தொண்ணில் இருக்கு ஆ ரெண்டு அதிகாரத்தில் தான் எழுப்பதில் அக்னி போடப்படுது ஒன்பது அதிகாரம் வர்றதுக்குள்ளே தேசமே மாறிடுச்சு மாறிடுச்சு எல்லா கிராமத்துலேயும் சரி எல்லா பட்டணத்திலும் சபா வந்துட்டு எப்படி அப்பா எனக்கு ஆவியான தெளிவுப்படுத்தினார் இயேசு பார் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார் அப்போ இயேசு அந்த தேசத்துல அத்தனை கிராமங்கள் பட்டணத்துக்கு டிராவல் பண்ணி அவர் ஜபம் பண்ணி அறிவிச்சு வரப்போற எழுப்புதலுக்கு இயேசு வந்து தேசத்தை ஆயத்தப்படுத்திட்டார் அதனாலதான் அக்கினி போடப்பட்டோம் டக்குனி பரவிச்சு பரவி இப்ப நம்ம ஆயத்தப்படுத்துறாரு எல்லா பட்டணத்துக்கு போ எல்லா போ இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னா அதை மற்றவங்க செய்யக்கூடிய தவறு ஒரு காரியத்தை இப்ப வந்து நம்ம வந்து ஒரு விதை தூவுற மாதிரி விதையை தூவிட்டு உடனே திரும்பி பார்த்து ஏன் விளையலன்னு கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு ஆனா ஒரு காலம் இருக்குல்ல கையில இருந்ததெல்லாம் கொண்டு போட்டாச்சு ஒண்ணுமே இல்ல வெறும் கூட இருக்கு நம்ம கீழே போட்டா நம்பி ஒன்னையும் காணமேன்னு சொல்லிட்டு விதச்சமே திரும்பி பார்த்தேன் ஏன் விளையலைன்னு கேட்ட மாதிரி ரெண்டு மாசம் ஆகணும் ஆறு மாசம் ஆகணும் வெயிட் பண்ணாம இல்ல ஏசு கிறிஸ்து விதைச்சே அது வந்து மூன்றரை வருஷத்துக்கு அது வந்து இருந்து அதுக்கு பிறகு தான் அவருடைய ஜெப காமிச்சிருக்கு அவருடைய வசனம் ரெண்டும் விதைக்கப்பட்டது அவருடைய ஜெபா விதைக்கப்பட்டது வசனம் விதைக்கப்படுறாரு அப்ப இப்ப நம்ம வந்து விதைச்சிருக்கிறவுடைய பலன் வந்து இனிமே தான் தெரியும் நீங்க உடனே விதைச்சு விட்டு வந்து நீங்க வந்து வீட்டுக்கு வந்த என்னாச்சு ஏன் வந்து வளரலன்னு சொல்லி வந்து ஒருத்தனுக்கு கேட்ட மாதிரி இருக்கு இப்ப நீங்க ஜெபம் கண்ணீர் விட்டு ஜனத்தை கண்டீங்க

அதே மாதிரி இன்னொரு விளக்கு வந்திருக்கு சுவிசேஷ ஒளி அப்ப இந்த சுவிசேஷத்தை நம்ம வந்து பரவ செய்யும் போது ஒரு லைட் உண்டாகும் இப்போ இருள் சூழ்ந்த காலம் வந்து தேசம் முழுசு மூடினாலும் நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு லைட் உண்டாகும் அப்ப அதனால தான் இப்ப நம்ம சுவிசேஷத்தை பரவ செய்யறது மூலம் கர்த்தர் செய்ய நினைச்ச அந்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் தடையில்லாம செய்வதற்கும் அது வந்து நல்ல ஒரு வெளிச்சத்துல வேலை செய்யற மாதிரி செய்வதற்கும் இதுக்கு முதல்ல இப்பவே அவங்க என்ன செய்யணும்னா அந்த சுவிசேஷத்தை வந்து எல்லா இடத்துல விதைக்க ஆரம்பிக்கணும் அது விதைக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு லைட்டு தானே அந்த லைட் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் இந்த இருண்ட காலத்துல கூட நம்ம எழுப்புதலுக்கான அந்த பணிகளை வந்து தடையில்லாமல் நிறைவேற்ற முடியும் இப்போ அதுதான் அன்று தீவிரமா சொல்ல சொல்றேன் சுவிசேஷத்தை அறிவிங்க இப்போ எல்லாருடைய மனத்திலுமே அந்த தூண்டுதல் வர ஆரம்பிச்சு இப்ப பேசும்போது நிறைய பேர் சொல்றாங்க கரெக்ட் ஒரு கணவன் மனைவி பார்த்தேன் என்ன செய்றீங்க கேட்டேன் நாங்கள் ஊழியன் செய்கிறேன் என்ன ஊழியன் கேட்டோம்

நம்முடைய தேச மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர்றது சுவிசேஷம் அதையும் நம்ம கொண்டு போகணும் கண்டிப்பா அதனால அது எல்லாரும் மேல விழுந்த கடமை இப்போ வந்து இருட்டுல நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்யணும்னா இருட்டுல ஒரு வேலை செய்யணும்னா நம்ம சுத்தி வந்து லைட்டை ஏற்றி வச்சு நம்ம வந்து வேலை செய்ய முடியும் இப்போ வந்து தேசத்துல இருள் சூழல் தெரியுது நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்கு நம்ம செய்யணும் அப்போ இந்த லைட்டை முதல்ல ஏற்றி வச்சாதான் தான் நம்முடைய வேலையை நம்ம வந்து தடை இல்லாம செய்ய நிறைவேற்ற முடியும் அப்போ இந்த சுவிசேஷ பாரம் வந்து இப்போ கர்த்தர் வந்து சமீபமாக இப்போ நானே பார்க்குறேன் போன என என்னுடைய நினைவு சரியா இருக்குமானா இந்த ஏப்ரல் மே மாசத்துக்கு பிறகு கர்த்தர் வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற தாகத்தை நம்முடைய ஊழியர்கள் ஊழியர்கள் மாத்திரம் இல்லை இன்னும் பரவாயில்ல பல இடங்கள்லையும் அதை வந்து உருவாக்குறாரு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கல வந்து நமக்கு வந்து ரெண்டு காரியம் வந்து இருக்கு ஒன்னு வந்து இப்போ நம்ம அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சூழ்ந்து வருகிற இருள் நடுவில் நம்ம கிரியை செய்வதற்குண்டான ஒரு வெளிச்சம் கிடைக்குது ரெண்டாவது இப்போ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது எழுப்புதல் காலத்தில் இந்த சுயசேஷ அறிவிக்கிறவங்க தான் இப்போ திரளா எழும்பி வந்து வேலை செய்யணும் அப்போ தான் அந்த எழுப்புதலை பரவ வைக்க முடியும் அவங்களால அப்போ இப்போ இருந்தே அதை ஆரம்பிச்சாதான் சுவிசேஷத்தை அறிவிப்பது எப்படி சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போகணும் அந்த லைட் எப்படி பரவ வைக்கணும் எழுப்புதல் வந்த பிறகு அப்புறம் சுவிசேஷத்தில் எழுப்புறோங்கிறது வந்து நம்ம காலதாமதம் ஆயிரும் அதனால கர்த்தர் வந்து இப்போ இருந்தே அந்த பலதான் முக்கியம் இயேசு செய்த மூன்று காச வருஷ ஊழியத்தில் சுவிசேஷத்தை பரவ வச்சுட்டார் ஆமாம் எல்லா கிராம பட்டணத்திலும் அதனால எழுப்புதல் அக்குன்னு போடப்பட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு கிராம பட்டணங்கள் எல்லாத்துலயும் ரட்சிப்பு உண்டாகி சபை உண்டாயிட்டு சிஷ்யர்களுக்குமே அவர் இருந்த காலத்துல ட்ரைனிங் கொடுத்தார்ல ஆமா அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து நீங்களே போய் ஞானசாரம் கொடுங்க நீங்களே போய் அவங்கள வந்து பிசாசு கொடுத்துருங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்ப தான் விலகுன உடனே இந்த இந்த பதினோரு பேரும் இவங்க களத்துல இறங்கிட்டாங்க உம் அவங்க இல்லாம இருந்திருந்தால் அப்பவே அவங்க அந்த ஊழியத்தை ஆரம்பிக்காம இருந்திருந்தால் ஏசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உங்களுக்கு வந்து கண்ணக்கட்டி காட்டு மாதிரி இருந்திருக்கும் அடுத்து நாம தெரியாம அப்போ அதனால இப்போ வந்து எழுப்புதல் காலத்தில் நடக்க போறதுக்கு நம்ம வந்து வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் ஆயத்தப்படுது கண்டிப்பா 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 எழுப்புதலுக்காக வாலிபர்களை எழுப்புங்க சிறு பிள்ளைகளை எழுப்புங்க அடுத்த தலைமுறை எழும்பி அவங்க தான் எழுப்புதல் காலத்துல கிரிய செய்ய போறாங்க தேவனுடைய வலிமை வெளிப்படுத்த போறாங்கன்னு சொல்லி அப்ப எழுப்புதல் காலத்துல இப்போ சாத்தான் குறிவைத்து தாக்குவது நான் எழுப்புதலை தடுக்கிறதுக்கு என்ன ஒன்று அதெல்லாம் செய்யறான் அதே சமயத்துல அடுத்த பக்கம் ஆவியானவர் வரப்போகிற எழுப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துறாரு மக்களை ஆயத்தப்படுத்த சொல்றாரு எழுப்புறாரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம் தான் இதில் வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து ஜபம் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒளியை நம்ம பரவாயில்ல நம்ம செய்வதற்குண்டான அந்த வேலை செய்வதற்கு என்ன தடை வருதோ அந்த தடைகளை தாண்டி நம்ம கிரிய செய்ய முடியும் அப்ப இந்த ரெண்டு இது தாண்டி வேற என்ன இருக்கா நம்ம வந்து குறிப்பா ஜெபிக்க வேண்டியது வந்து இப்ப சபையில் தான் எழுப்புதல் உண்டாக்கி அது பரவ ஆமாம் அப்போ சாத்தான் வந்து அதை தான் குறி வைக்கிறான் அப்ப அதுக்குள்ள தவறான உபதேசம் தவறான தீர்க்க தர்சனம் தவறான ஆராதனைகள் வசனத்துக்கு தப்பான விளக்கத்தை சொல்றது ஒரே வசனத்துக்கு அவன் சொல்ல கரை வசனம் தானே சொல்றான்னு இருக்கும் லூக்கா நாலா அதிகாரத்துல பிசாசம் வசனம் தான் பேசினா இயேசு கிட்ட அவன் சொன்னது கரெக்டா தான் தெரியும் ஆனா இயேசு அதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கும் போது பிசாசு ஏமாத்துறான்னு தெரியும் அதனால ஒரு ஊழியக்காரன் வசனம் பேசினாலும் ஜெபத்துக்கு ஒரு வருமா பரிசுத்தத்துக்கு ஒரு வருமா அந்த இழுப்புதலுக்கு ஒரு வருமா அது சாத்தானுடைய தந்திரம் கடைசி காலத்துல அதில் குறிப்பு ஆண்டு ஒரு பேசியிருக்கிறது தரிசனத்துல பேசி இருக்கிறது சென்னை பட்டணத்துல கள்ள உபதேசத்தை சாத்தா எலும்பு பண்ணுவான் பெருக பண்ணுவான் ஏன்னா தான் எழுப்புதலே கத்தர் பத்து வருஷத்துக்கு கத்தர் பேசின காரியம் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா பல இடங்கள்ல வந்து அது பரவ வைத்துக் கொண்டிருக்குது அது மாத்திரல்ல நீங்க சொன்ன ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் ஒரு குறிப்பிட்ட சபையில ஒரே நாள்ல எழுநூறு பேர் வந்து வாலிபர்கள் ஒரு ஆண்கள் வந்து விருத்த சேனம் பண்ணப்பட்டாங்க இப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சில காரியங்களை மறுபடியும் இப்போ சபைகளுக்குள்ள புகுத்துறது மூலம் சபையை பலவீனப்படுத்துவது சபை அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பண்டிகைகளை கொண்டாட வைக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய பாரம்பரியங்களை வந்து அனுசரிக்க வைக்கிறது இதெல்லாம் பைபிளான தானே சொல்லி இருக்குன்னு சொல்லி இவங்களை வந்து கடைப்பிடிக்க வச்சு இவங்களுடைய பலத்தை வந்து குறைக்கிறதும் பலவீனப்படுத்துறதுமான காரியங்கள் இப்ப சமீபத்தில் ரொம்ப தீவிரமா பரவுது அதுதான் ஆண்டவர் பேசினார் இந்த மாதிரி சென்னை பட்டணத்தை குறி வச்சு தான் கள்ள உபதேசத்தை நாவிகரிய செய்யுது அதனால கவனமா இருக்கும் அப்ப அது நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஏன்னு சொன்னாக்கி ஆண்டவர் வந்து தெளிவா பைபிள்ல சொல்லிட்டாரு நான் புது உடன்படிக்கை சொல்லிட்டாரு பழசின் அவசியல் என்று அது வந்து நமக்கு ஒரு திருஷ்டாந்தமா எழுத எழுதப்பட்டது அவ்வளவுதான் இதுதான் புதிய உடன்படிக்கை அப்போ பழைய காரியத்துக்கு திரும்புங்க பாருங்க இந்த வால் போஸ்ட்லாம் எழுப்புதலுக்கு எகேன்ஸ்ட் ஆனாரு எழுப்புதல சிந்தைய அவங்களை விட்டு விளக்கிடணும் இவங்கள ஒரு மாம்ச காரியத்துல கட்டி வைக்கணும் பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம் அப்ப அதுக்கு முதலாவத நம்ம ஜெபிக்க வேண்டியது சபை பாதுகாக்கப்படணும் அப்ப சபைக்கு ஒரு உரிமை கொண்டு வருகிற கள்ள உபதேசத்தின் நாவிகள் அழிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும் என்னை பொறுத்தவரை வந்து இந்த சபை வந்து அடிச்சு நொறுக்கிறவங்களை விட இந்த கள்ள உபதேசம் கொண்டாடுறது பெரிய ஆபத்தானவன் ஆமாம் இந்த சபைகளில் வந்து ஒரு கலவரம் பண்ணுறாங்க அவங்கள விட ஏன்னா வந்து ஒருத்தன் கலவரம் பண்ண வந்தால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சபையில் நடக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு சபையில் நடக்கும் ஒரு கள்ள ஊழியக்காரன் எழும்புனா ஒரே நேரத்தில் ஒரு பத்து சபை ஐம்பது சபையை கெடுத்து நாசம் நாசமாக்கி நாசமாக்கிறாங்க ஆமாம் அப்போ அவனை விட வந்து ஆபத்தான இது ஆபத்தான அப்போ அதுக்கு தான் நம்ம தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைங்க இந்த எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்புகிற கள்ள உபதேசத்தின் ஆவிகள் கட்டப்பட நம்ம எச்சுக்கணும் அப்ப கடைசி காலத்து பவலை எச்சரிக்கிறாங்க பைபிள்ல இருக்கு கடைசி காலத்துல இது மாதிரி கள்ள தீர்க்கதர்சன ஆவிகள் எழும்பும் கள்ள உபதேசம் வரும் பறவை செய்வாங்க தங்களுக்கு பிரியமான உபதேசங்களை பண்ணுகிற ஆட்களை தேடி பற்றி கொள்வாங்கன்னு அது கத்தர் வான் பண்ண ஒரு காரியம் இன்னைக்கு தீர்க்க தரிசனமும் கத்தர் பேசி இருக்கிறார் சென்னை பட்டணத்துல கள்ள உபதேசத்தினா கிரிய செய்யும் நம்ம அது கட்டப்பட ஜெபிக்கணும் கள்ளோபதேசத்தின் ஆவிகள் அப்ப சபைக்கு பாதுகாக்க கள்ளோபதேசத்தின் ஆவி கட்டப்படணும் சபையை தாக்கும் போது சபைகள் பலவீனப்படுறாம விசுவாசம் பலனடைய ஜெபிக்கணும் விசுவாசிகள் முதல் நூற்றாண்டுல அவங்க தாக்கப்பட்ட போது பேரெல்லாம் அவ விசுவாசத்தை பலப்படுத்தன்னு சொன்னார் கண்டிப்பா வேண்டாம்னு சொல்லல உபத்திரத்துல அவங்க விசுவாசத்துல உறுதியா இருக்க பலப்படுத்தினாங்க அதனால சபைக்கு உபத்திரம் வரும் நம்ம அது கண்டு பயப்படாம உறுதியாக அதுக்காக ஜெபிக்கணும் இந்த தான் ரொம்ப முக்கியம் நம்ம தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கருத்தா நம்ம இதுக்காக ஜெபிக்கணும் ஜெபிக்கும் போது எழுப்புதலுக்கு விரோதமா எழுப்புற சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படும் எழுப்புதலுக்கான காரியங்கள் தூண்டி எழுப்பப்படும் நம்ம ஜபத்தின் மூலமாக செய்ய முடியும் எழுப்புதலுக்காக எழுப்புதலுக்காக தேவனும் தேர்ந்தெடுத்திருக்கிற தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் இந்த மாதிரியான நிறைய போராட்டங்களை சத்துரு கொண்டு வரும்போது ஒன்று வந்து ஜபம் அடுத்து வந்து கற்றுடைய வெளிச்சத்தை பரவ செய்கிறது இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம ரொம்ப தீவிரமா செய்யணும் ஜபத்திலையுமே வந்து ஒன்று வந்து சபைகளை குறி வச்சு சபைகளை வந்து பலவீனப்படுத்தாதபடி சத்துருடைய கிரிகள் கட்டப்படும்படிக்கு நம்ம ஜபிக்கணும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இன ஜனங்கள் எழுப்புதலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் இதுக்கு விரோதமா செய்யப்படுற இந்த எல்லா கிரிகளும் எந்த கிரிகளுமே வந்து அரசியல் மூலமாகவோ அரசாங்கத்தின் மூலமாகவோ வந்து எப்படியாவது இந்த ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கணும்னு எடுக்கப்படும் முயற்சி எல்லாம் தடை செய்யப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் சொல்கிறீங்க ஆமா ஆமா அதான் செய்யணும் இப்போ இதைத்தான் நீங்கள் அறிந்து கொண்டீங்க அப்போ எழுப்புதலுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற சம்பவத்தையே நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதனால சபைகளில் இன்னைக்கு பிசாசு கள்ள உபதேசம் அதை பரவ பண்ணுகிறாங்க வசனத்துக்கு தப்பான விளக்கம் கொடுத்து மக்களை வந்து ஒரு தவறான ஒரு காரியத்தில் விசுவாசிக்க வச்சு அவங்களை தான் பிசாசனுடைய தந்திரம் அதனால் அந்த ஆவிகள் அந்த கள்ளோபதேசத்தின் ஆவிகள் கட்டப்படணும் செயலிட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் அடுத்தது தமிழ் இனம் தமிழ் மக்களுக்கு விரோதமாய் என்னை எழுப்புதல் இங்கேருந்தான் வரப்போகிறாரு அதனால் இந்த தமிழ்நாடு தமிழ் இனம் தமிழ் மக்களுக்கு விரோதமாக இழம்புகிற சாத்தானுடைய கிரியைகள் அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் முடக்கப்படவும் இது ராவிக்குரிய போராட்டம் அதுக்கு விரோதமாகவும் நம்ம கருத்தாக ஜெபிக்கணும் ஜெபிக்கிற பிள்ளைகள் இதை குறிவைத்து குறிப்பாக ஜெபிக்கும்போது தேவன் அதில் கரிய செய்து அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் அழியவும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகவும் கத்தர்க்கரியை செய்வார் அதுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா நம் மத்தியில் இருக்கிற தீர்க்க தரிசி அன்பு சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் இணைந்து கொள்ளலாம் எல்லாரும் வலது கரத்தை வைத்து கொள்ளுங்கள் சேர்ந்து எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட தமிழ் மக்கள் தமிழ்நாடு தமிழ் இன்னும் அதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க இதோ பொல்லாத பிசாசாகிய சத்துரு எங்கள் இனத்தின் மேலும் எங்கள் தேசத்தின் மேலும் எழுப்புதலுக்காக நீர் தேர்ந்தெடுத்திருக்கிற பாத்திரங்கள் மேலும் வைத்திருக்கிற எல்லா கன்னிகளும் ஆண்டவரை முறிக்கப்படும் கட்டுகள் தெரிக்கப்படும் நாங்கள் ஊக்கமாய் மன்றாடி ஜபிக்கிறோம் இந்த தேசத்தை நீர் விரும்புகிறீர் உடைய எழுப்புதலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆண்டவரை உம்முடைய எண்ணம் ஈடேறக்கூடாதபடி காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தீவிரமாய் போராடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் மட்டங்கடிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே எங்கள் இனத்து ஜனங்களுக்கு விரோதமாக தென்னிந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக சாத்தான் கொண்டு வருகிற எல்லா கண்ணிகளும் ஒன்றுமில்லாமல் அற்று போக வேண்டும் என்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறோம் எழுப்புதலுக்கு கர்த்தர் எழுப்பி பயன்படுத்த போகிற தேவனுடைய பயனுள்ள பாத்திரங்கள் ஒவ்வொருவர் மேலும் பாதுகாப்பு வளையம் வைக்கப்படுவதாக அவர்கள் மேல் குற்றம் சுமத்தவும் அவர்களை கட்டவும் அவர்களை பேச ஊட்டாதபடி வாய்களை அடைக்க வந்திருக்கதாக சற்று கொண்டு வருகிற எல்லா விதமான முயற்சிகள் அது அரசியலில் இருந்து வந்தாலும் மனிதர்களிடத்தில் வந்தாலும் தீவிரவாதிகள் வந்தாலும்

பிரியமானவர்களே ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்டார் தினமும் ஜெபிக்கணும் ஜபிக்கணும்ப குழுல சொல்லி ஜெபிங்க குடும்பத்தில் ஜெபிங்க கத்தர் வெளிப்படுத்திருக்கு அந்த தீர்க்க தரிசனத்தின் காரியத்தை புரிந்து கொண்டதுனால இதில் கவனம் செலுத்தி நீ ஜெபிச்சிட்டா அத்தனை பேரை இணைந்து ஜெபிச்சிட்டோன்னு வைங்களேன் பெரிய மாற்றம் பல ஆயிரம் பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்த ஒரு நிமிஷம் கருத்தாக ஜெபிச்சா கூட அது ஆயிரக்கணக்கான மணி நேர ஜெபத்துக்கு சமம்

இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு நாலு மாவடி தூத்துக்குடி மாவட்டம் ஆறு இரண்டு எட்டு இரண்டு ஒன்று ஒன்று தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு இருபத்தி நான்கு மணி நேர ஜப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் 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 தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக